சென்னை பனையூரில் உள்ள விஜய் மக்கள் இயக்க தலைமை அலுவலகத்தில் மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த ஆலோசனைக் கூட்டத்தினுடைய முக்கிய சிறப்பம்சங்கள் என்ன? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. ஆலோசனை கூட்டம் வாரந்தோறும் சனிக்கிழமைகள்ல பனையூர்ல இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்க தலைமை அலுவலகத்துல நடைபெற்று வருகிறது. அந்த வகையில ஏற்கனவே வழக்கறிஞர்கள் அணி கூட்டம் மற்றும் தொழில்நுட்பத்துறையினர், அதாவது சமூக வலைதளங்கள்ல விஜய் மக்கள் இயக்கம் சார்ந்து இயங்கக்கூடிய நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் அந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய குசியானந்த் தலைமையில நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது மகளிர் அணி கூட்டம், கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் கழித்து இந்த மகளிர் அணி கூட்டம் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் கூட்டப்பட்டிருக்கிறது. விஜய் அடுத்த கட்டமாக அரசியல் நகர்வுகளை எடுக்க தொடங்கியிருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் அதனை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது என்று சமூக வலைதளங்கள்ல பேசுபொருள் ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகாக மகளிர் அணி கூட்டம் நடைபெற்று வருகிறது. மாநிலத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்கள் ரீதியிலான அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட 7 நிர்வாகிகள் அந்த கூட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தனர். காலை 10:30 பனையூர்ல இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்க தலைமை அலுவலகத்துல இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூட்டத்திற்கு வந்த அனைவருக்குமே இனிப்புகள் கொடுத்து குசியானந்த் வரவேற்பு அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு அறிவுரைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. தொழில்நுட்ப அணியினருடனான ஆலோசனை, விஜய் மக்கள் இயக்கம் இயக்கத்திலிருந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நோக்கி செல்கிறது என்ற அறிவுரையை வழங்கியிருந்தார். பாதுகாப்புடன் அடுத்த கட்ட நிகழ்வுகள் உடனுக்குடன் சமூக வலைதளங்கள்ல தெரிவிக்க வேண்டும் என அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். அதே போல மகளிர் அணிக்கும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் இந்த கூட்டத்துல வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து 1000+ மேற்பட்ட மகளிர் பனையூரில் உள்ள ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.